அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். பொதுவாக சிவராத்திரி என்றாலே பட்டினி கிடப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு செல்வது என அறியப்பட்டுள்ளது. இதன் தத்துவத்தை சிவஞான நூல்கள் நமக்கு விளக்குகின்றன. அவற்றை உணர்ந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள நாமும் தற்போது வாழும் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம் பிறப்பிற்குரிய அர்த்தத்தையும் உணரலாம். நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து தான் செயல்படும். அதிலும் இன்று பொதுவாக சிவராத்திரி வரும் நாள்கள் தேய்புறையில் இருக்கலாம். சந்திரன் மறைந்தே இருக்கும். நம்முடைய மனமும் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற வேட்கை பொங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன என்றெல்லாம் யோசித்து அந்த எண்ணம் தேய்ந்து போகும். அதற்கு அடுத்த நாள் மீண்டும் அதே ஆசையின் மீது லைப் உண்டாகும். நம் மனதில் இருக்கும் ஆசை, களவு, காமம், கோபம் இவைகளை முற்றிலும் அகற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த பிறவியிலிருந்து விடுபட சிவபெருமானின் திருவடியை அடைய முடியும் என்ற எண்ணம் தோன்றும். அவனுடைய திருவடியை அடைவதற்காக சிவபெருமானை வழிபடும் உன்னத நாளை மகா சிவராத்திரியும் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஏழு பிறப்பு உண்டு. நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்தடுத்து எழுந்து கொண்டே இருக்கும். பிறப்பு தலையிலிருந்து விடுபடச் செய்யும் உன்னத வழிபாடுதான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. பாவ கணக்குகள் அடையும் வரை பிறவிகள் தொடரும் என்கின்றன நமது புராணங்களும் இதிகாசங்களும். இந்த பிறவிக்கடனை அடைப்பதற்குத்தான் புண்ணியங்களையும் வழிபாடுகளையும், அந்த புண்ணியங்களை பெறவே சிவ வழிபாடு. மகா சிவராத்திரி வழிபாடு அதே நேரத்தில் நம்மை சுற்றி வாழும் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்புடனும் கண்ணுடனும் பழகினாலே நமது பாவங்கள் தொலைந்துவிடும், புண்ணியம் பெருகி நற்கதி பெறலாம். இந்த மகா சிவராத்திரியில் அன்பே சிவம் என்னும் தத்துவத்தை உணர்ந்து இந்த மனித பிறவி மற்றும் அடுத்தடுத்த பிறப்பிலும் நீங்கள் விடுதலை அடைய முடியும். அன்பே சிவம், தென்னாண்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.